வீடியோ கிளப் போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் பி ஆர் கிராஃப்ட்ஸ் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி இந்த மாதிரியான சாஃப்ட் அண்ட் ஸ்ட்ரெச்சியான ஸ்லைம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இந்த ஸ்லைம் பண்ணுறதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுல் வந்து எடுத்துக்கலாம். அந்த பவுலில் வந்து நான் வந்து ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்லைம் வந்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபெவிகால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஆட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது கூட வந்து நம்ம வந்து கேமல் பிராண்டோட கிளியர் க்ளூ இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்குது, ஸோ இதில் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து நான் வந்து இந்த ஃபெவிகால் கூட வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட வந்து நான் வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். வாட்டரை வந்து ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தான், எனக்கு வந்து ரொம்ப வந்து திக்காக இருக்குது அப்படின்றனால நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்படி வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இது கூட வந்து நம்ம வந்து முகையில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதே மெத்தட் வந்து யூஸ் பண்ணி போன வீடியோவில் வந்து ஒரு ஸ்லைம் வந்து மேக் பண்ணியிருப்போம். பட் அந்த ஸ்லைம் வந்து நம்மளால் பண்ணோன்னே எடுத்து வந்து விளையாட முடியாது. பட் நம்ம இப்போ வந்து பண்ணுற ஸ்லைம் வந்து நம்ம பண்ணோன்னே எடுத்து வந்து விளையாடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே வந்து எடுத்து நம்ம வந்து சூப்பராக வந்து விளையாடலாம். இப்போ வந்து அந்த முகையில் கூட வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து இது கூட வந்து நான் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு கப் வந்து எடுத்துக்கிறேன். இப்போது அந்த கப்பில் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட வந்து நான் வந்து ஏரியல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஏரியல் தான் வந்து ஆட் பண்ணுன்ற இந்த அவசியமே வந்து இல்லை. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன டிடர்ஜென்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் மட்டும் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதிலேருந்து வந்து நான் வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வாட்டர் வந்து எடுத்துகிட்டு இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற இந்த ஏரியல் வாட்டர் வந்து நான் அந்த ஃபெவிகால் கூட வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் நம்ம வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணோன்னே வந்து நமக்கு வந்து ஸ்லைம் வந்து ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்து நிறைய வந்து ஆட் பண்ணிடாதீங்க. நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைம் மாதிரி வந்து கிடைக்காது, ரொம்ப வந்து ஹார்டாகிடும். நான் வந்து வெறும் ஒரே ஒரு ஸ்பூன் தான் வந்து ஆட் பண்ணேன், அதுலேயே நமக்கு வந்து ஸ்லைம் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வாட்டர், அதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணி வந்து பாருங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜில் வந்து ஸ்லைம் வந்து கிடைக்குதோ அப்போ வந்து இந்த வாட்டர் வந்து ஆட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து ரொம்ப சூப்பராக நம்மளோட ஸ்லைம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த ஸ்லைமுக்கு வந்து எந்த கலருமே வந்து ஆட் பண்ணல. உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைம் வந்து ஆல்ரெடி வந்து ஒயிட் கலரில் தான் வந்து இருக்குது. எனக்கு இன்னுமே வந்து ப்யூர் ஒயிட்டாக வந்து வேணும் அப்படின்றனால நான் இது கூட வந்து ஒரு ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவ்வளோ தான் நம்மளோட ஸ்லைமே வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களுமே அந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். நம்மளால் இந்த ஸ்லைம் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா ஸ்ட்ரெச்சியாக இழுக்க முடியுது. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்லைம் கூட விளையாடும் போது நமக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸுமே நல்லா சூப்பராக வந்து கேட்குது, நல்லா சவுண்டு வருது. இந்த ஸ்லைம் கூட விளையாடும் போது நம்ம வந்து கடலில் வாங்குகிற ஸ்லைம் கூட விளையாடும் போது எப்படி வந்து நமக்கு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாமே வந்து வருதோ அதே மாதிரி நம்ம பண்ண இந்த ஸ்லைம் கூடமே விளையாடும் போது நமக்கு நல்லா சூப்பராக வந்து சவுண்ட்ஸுமே வந்து கேட்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஸ்லைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, thanks for watching, bye!